ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அவசியமான பணிகள் எல்லாம் அடக்கமாகவே செய்யப்படுகின்றன என்பதை பற்றி விளக்கம். எளிய கதை. ஒரு முறை ஐம்பொறிகளுக்குள்ளே யார் பெரியவன் என்று போட்டி வந்துவிட்டது. உடனே ஸ்ரீமன் நாராயணனிடம் போய் முறையிட்டார்கள். பேசும் சக்தி சொல்லியது, ஒரு மனிதன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டுத்தான் வாங்கிக் கொள்கிறான். பேசினால்தான் அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தவரிடம் சொல்ல முடியும். இன்றைக்கு எதையும் கேட்டு வாங்கித்தான் உயிர் வாழ வேண்டியிருக்கிறது. பேச்சு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அதனால்தான் நான் பெரியவன் என்றது. முதலில் ஒரு பொருளை பார்த்தால் தானே கேட்க முடியும். அதனால் பேசிவிட பார்வைதான் முக்கியம். ஆகவே நான் தான் பெரியவன் என்றது பார்க்கும் சக்தி. பார்ப்பதை விட பேசுவதை விட கேள்வி ஞானம்தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றது. நம்மை பற்றி அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்பதை கேட்டால்தான் நம்மை திரித்து கொள்ள முடியும். அதனால்தான் நான் தான் பெரியவன் என்றும் கேட்கும் சக்தி. ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது சம்பந்தமாக பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, அதை பற்றி சிந்தித்தால்தான் அதற்கு ஏற்ற மாதிரி செயல்பட முடியும். வந்து சேருகின்ற விஷயத்தை அது எப்படியாவது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி கொடுப்பது மனம்தான். அதனால்தான் நான் தான் பெரியவன் என்றது சிந்திக்கும் சக்தி. மூச்சு விடும் சக்தி இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சும்மா இருந்தது. நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்று கேட்டார் சீமன் நாராயணன். அது எதுவும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு மட்டுமே விட்டது. சீமன் நாராயணன் யோசனை செய்தார். பிறகு சொன்னார், பாருங்கள், உங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை முடிவு செய்யலாம். அதற்காக சின்ன சோதனை வைக்கிறேன். மனித உடம்பில் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் நேரம் பிரிந்து இருக்க வேண்டும். யார் பிரிந்து இருக்கும் பொழுது மனிதன் அதிகம் கஷ்டப்படுகிறானோ அவர்கள்தான் பெரியவர் என்றார் சீமன் நாராயணன். சரி என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். முதலில் பேசும் சக்தி விலகியது. ஒரு மாதம் அவனால் பேச முடியாமல் போனது. அவ்வளவுதான், உயிர் வாழ்வதில் எந்த சிக்கலும் இருக்கவில்லை. கையால் சைகை காட்டி வேண்டியதை வாங்கி சாப்பிட்டு பழித்து கொண்டான். அதன் பின்னர் பார்க்கிற சக்தி மட்டும் பிரிந்து போனது. மனிதனால் எதையும் பார்க்க முடியவில்லை. தொட்டு பார்த்து வேண்டியதை கேட்டு வாங்கி கொண்டான். பின்னர் கேட்கிற சக்தி விலகி போனது. மற்றவர்கள் சொல்வது பேசுவது எதுவும் அவன் காதில் விழவில்லை. அதனால் பாதுகாப்பாக இருந்தான். இதன் பிறகு இப்பொழுது மனிதன் சிந்திக்கும் சக்தியை இழந்தான். சித்தப்பிரமை பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்தான். யாரும் அவனை நெருங்கவே இல்லை. ஆனாலும் பரிதாபப்பட்டு சில பேர் சோறு போட்டார்கள். பிழைத்து கொண்டான். கடைசியாக வந்தது மூச்சு விடும் சக்தி. அது மனித உடம்பை விட்டு விலக ஆரம்பித்தது. அவ்வளவுதான், கண் பார்வை மங்கியது, காது கேட்கும் சக்தி இழந்தது, பேச முடியவில்லை, சிந்தனை கலங்கி போனது. மனிதன் கீழே விழுந்து விட்டான். இப்பொழுது அந்த நான்கு பொறிகளும் மூச்சு விடும் சக்தியை பார்த்து கொஞ்சம் ஆரம்பித்தன. தயவு செய்து இந்த உடம்பை விட்டு நீ போய்விடாதே. நீ போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை, நாங்களும் செயல்பட முடியாது என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் செய்வது வெளியே தெரிகிறது, உன்னுடைய பெருமை வெளியே தெரிவதில்லை என்று கூறினர். ஸ்ரீமன் நாராயணனுக்கு இப்பொழுது தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இதே போலத்தான் நல்ல குணம் படைத்தவர்கள் அவர்கள் செய்கிற காரியத்தில் தான் கருத்தாக இருப்பார்கள். அவர்கள் செய்யும் தான தர்மங்கள் பற்றியோ நல்ல செயல்களை பற்றியும் விளம்பரப்படுத்துவது இல்லை, விளம்பரப்படுத்தி கொள்ளும் விரும்புவதும் இல்லை. அவசியமான பணிகள் எல்லாம் அடக்கமாகவே செயல்படுகின்றன. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணமயம். நன்றி.